நாரண இல்லை இப்போது இந்த தொலைநோக்கு அப்படின்னு அவர் பேசினதை விட்டு செல்வன் பேசுனதுனால சொல்கிறேன். பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி அவர் சொன்னார். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கிறதோ, அனைத்து நாடுகளும் சேர்ந்து என்ன ஒப்புக்கொண்டதோ, அது குறித்து நாம் இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம் தெளிவாக பல விஷயங்களை செய்து வருகிறது. அது ஒரு டிபேட்டபிள், இது முடியுமா, ஏன் வந்து நாம் சொன்ன நேரத்தில் செய்ய முடியல அப்படின்லாம் இருந்தால் அது ஏன் முடியல டிபேட் பண்ணலாம், தவறில்லை. ஆனால் அந்த இலக்கை நோக்கி பாஜக அரசு சென்றிருக்கிறதால் உறுதியாக சென்றிருக்கிறது. அது குறித்து நான் பேசும்போது தான் இந்த மாட்டினுடைய பால் தரும் மாடுகளினால் உமிழப்படும் மீத்தேன் வாயு, அது குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் யாருமே இங்கே அதை பற்றி பேசுகிறது இல்லை. அது பேசினாலும் அது கிண்டலும் நக்கலும் கேலியுமா பார்க்குறாங்களே தவிர அதை உண்மை என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது தவறான விஷயம். அதே மாதிரி நிலக்கரி ஆகட்டும், பெட்ரோல் டீசல் ஆகட்டும், இப்போ சத்தீஸ்கர் பற்றி ஒரு விஷயம் சொன்னார் கனகராஜ் ஏற்கனவே வேறொரு தொலைக்காட்சியில் 2 வருஷத்துக்கு முன்னால் 3 வருஷத்துக்கு முன்னால் அதை பற்றி பேசணும், அது இல்லை என்று மறுத்தேன். மத்திய பிரதேசாக இருந்த பொழுது அந்த 6 கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு பாஜக அதை மீட்டெடுத்தது, அதற்குண்டான இணைப்பையும் உடனடியாக அன்னைக்கே நான் கனகராஜ் அனுப்பிச்சேன். திருப்பி 3 வருஷம் கழிச்சு இல்ல, ஒரு நிமிஷம் இப்ப சேலஞ்ச் பண்றேன், ஒரு நிமிஷம் ரத்து பண்ணிருக்கேன், ஒரு நிமிஷம் அவரிடம் நான் மன்னிப்பு கோர தயார். அவர் எடுத்து காமிக்கிட்டது ரத்து பண்ண சம்பந்தமா எடுத்து காமிக்கிட்டோம். செந்தில் நான் அனுப்புறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவர் எவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டாம். நாம் உறுதியாக சில நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். நீர்நிலைகள் என்பது அழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருப்பி திருப்பி நீர்நிலைகள் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. டிசாலினேஷன் பிளான்ட்டு எஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, சாதக பாதக அம்சங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீர்நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. கோர்ட் உத்தரவு கொடுத்தும் கூட அந்த இடங்களை வந்து நம்மால் ஏன் கிளியர் பண்ண முடியலன்னா அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் காரணம்.